ஹலோ மக்களே, என்னடா நம்ம பொண்ணு ரோட்டில் வண்டி ஓட்ட சொன்னாவே சைக்கிளையே சைடு வாங்காது, இன்றைக்கி ஆற்றுல போட் ஓட்டுறன்னு மோட்டாரோட கிளம்புதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அன்பு அக்கறையும் எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் நம்ம எழுந்திரிச்சு நின்று ஓடணும்னு நினைக்கும்போது எப்படா தடுக்கி விழுவோன்னு பார்க்குறவங்கள விட நம்ம உட்காந்துருக்கும் போதே நம்மளை தூக்கி விடணும்னு நினைப்பாங்க இல்லையா. அவங்களோட சேர்றோம் அப்படின்னா ஆற்றுல போட்டு மட்டும் இல்லை ஃப்ளைட்டே ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னம்மா இன்றைக்கி தத்துவமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. நானே ஆற்ற பார்த்தா ஐயோ ஆறான 50 கிலோமீட்டர் தள்ளி தாங்க ஓடுவேன். ஆனால் என்னையும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி ஆற்றுல பரசலில் மட்டும் போக போகிறதில்ல, போட்டே ஓட்டலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிஜமாக இந்த புதுவிதமான பயணத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே நிறைய கதைகளையும் பேசிக்கிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா துடுப்புக்கு பதிலாக பரசலில் வந்து மோட்டார் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ரைடு போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்தோம். அது 2 மோட்டார் கொண்டு வந்திருந்தோம். நமக்கு எங்கடா நேரம் விட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கின்னு பார்த்து ஒத்த பரசல் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆத்தோரத்தில். சரி, அட்லீஸ்ட் அதுலேயாவது செட் பண்ணி ரைடு போகலாம் அப்படின்ட்டு தான் செட் பண்ண போயிட்டுருக்கோம். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. சரி, கால் வச்சுக்கோ. நமக்கு இந்த கட்டியில் நடக்கிறதுக்குள்ளேயே காலெல்லாம் நடுங்குது. இன்னும் நம்ம பரசலில் போகிறதுக்குள்ளே என்ன கூத்தெல்லாம் பண்ண போகிறோம்னு தெரியல. இந்த மோட்டாரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஆத்தோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரசலில் வந்து துடுப்பு போட்டு தான் போவாங்க மீன் பிடிக்கிறதுக்கெலாம். இந்த மாதிரி பரசலில் வந்து மோட்டார் செட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். நான் வந்து பரசலில் துடுப்பு போட்டே நான் வந்து க்ளோஸ்அப்லலாம் பார்த்ததே இல்லை. ஏதோ தூரமாகவும் இந்த சினிமாலையும் பார்த்துருக்கேன் அவ்வளோதான். பட் நம்ம ஆரம்பத்துலேயே மோட்டாரில் டைரெக்டாக பரசலில் போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பாருங்களேன், பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மோட்டாரை செட் பண்ணிக்க வேண்டிதான். ஐ, கணவர் தான் அப்படியே ரொம்ப ஆர்வமாக செட் பண்ணிகிட்ருக்காரு. நான் கூட கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி பரசலில் போய் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. பெட்ரோலில் வந்து ஆயில் கலந்து 1 லிட்டர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 3.5 HP அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த டீட்டெயிலாக அவ்வளோ தெரியாது. 3.5 HP இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மோட்டாரோட கெப்பாசிட்டி. நம்ம 1 லிட்டர் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எது எப்படியோங்க, நம்மளை கரெக்டாக ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா போதும். மை கணவர் தான் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாரு, நீ கவலையே படாத, எனக்கு கடப்பார் நீச்சல்லாம் தெரியும், அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. பட் அவருக்கு என்ன கஷ்டமோ இல்லை என்ன பிளானோ தெரியல, இப்படியே ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா, ஆளுக்கு முன்னாடி இழுத்துட்டு போகிறாரு. ஆனால் பரசல் வந்து தரையில் இழுக்கும் போது ரொம்ப வெயிட்டாக தெரியுது. தண்ணிக்குள்ளே வந்து நமக்கு முன்னாடி காற்று மாதிரி அப்படியே சூப்பராக வருது. இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆழம் இல்லை, நம்ம கால் வச்சு நடக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே போக போக தான் ஆழம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் மை கணவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அப்போவேன்னு அடிக்கடி இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் எனக்கு பரசலோட அருமை வந்து நிஜமாகவே தெரியல. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஃபீலே நமக்கு புரியுது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜே இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம அக்கறைக்கு வரணும் அப்படின்னாவே இந்த பரசலில் தான் ஏறி வரணும் அப்படிம்பாங்க. அதுவும் இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரசலுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு வேஷ்டியை தலையில் கட்டிட்டு நீந்தியே வருவாங்களாம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவாங்க அப்படின்னாங்க. அது கண்டிப்பாக நம்ம பரம்பரையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏமா நீ மோட்டாரில் போகிறேன்னு கடைசியில் கையில் தள்ளிக்கிட்டு வரையேன்னு நீங்கள் திட்டாதீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நாங்களும் அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீன் பிடிக்கிறவங்கள வந்து வர சொல்லியிருந்தோம் காலையில் 10 மணிக்கு. மேக்ஸிமம் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னாவே நைட்டு வலையை போட்டுட்டு காலையில் தான் மீன் எடுப்பாங்க. நம்ம வந்து மோட்டார் ஓட்டி பார்க்குறோம் அப்படிங்கறனால அவங்களை இந்த டைமுக்கு வர சொல்லியிருந்தோம். என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கடைசி வரைக்கும் மீன் பிடிக்கிறவங்க வர மாதிரி தெரியல. சரி, நம்ம சும்மாவது ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது நார்மலாக வந்து இந்த போட்டிங்லாம் போகிறாங்களே, துடுப்பு போடுறவங்க எல்லாருக்குமே இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நார்மலாக வண்டிக்குள்ளே எக்ஸ்கலேட்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, நிறையா வருஷம் வந்து இவங்க பரசெல்லாம் ஓட்டுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து நான் முன்னாடி வீடியோஸில் வந்து நிறையா பேர் கேட்டிருப்பீங்க, நானும் ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று கீழே அப்படியே ஆறு தெரிகிற மாதிரி பயங்கரமாக வீவ்லாம் காமிச்சிருப்பேன். நிறைய பேர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சோழசரமணி டேம். நம்ம எப்போவுமே மேலே இருந்து தான் வீவ்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்றைக்கி அப்படியே உள்ளேயே நம்மளுடைய பயணம் வந்து தொடங்க போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்கலாம். அதோ தெரியுது பாருங்கள், தூரமாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது. எப்போவுமே நம்ம பிரிட்ஜு மேலே நின்று தான் வீவு எடுப்போம். இன்றைக்கி நடு ஆற்றுக்குள்ளே நின்று பிரிட்ஜையே வீவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி விடுங்க, லைட்டாக பயத்தில் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் தான் பேசுவோம். அப்படியே எங்கள் சைடில் பாருங்களேன், தெர்மாக்கோல் மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக தெரியுது. அது ஃபுல்லாகவே மீன் மேலே தான் போட்டு வச்சுருக்காங்க. சாயந்தரமாக வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம ஒரு அன்டைமில் வந்துட்டோம். நம்ம அந்த கரையிலேருந்து ஒரு கரையை வந்து சேரப்போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் லைஃப் டைம்லேயே பரசலில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதனால் என்னை வந்து ஒரு கரையோரத்தில் வந்து இறக்கி விட்டாங்க. இதுக்கு பேர் தான் நடு ஆற்றுல விட்டுட்டு போகிறதோ அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் நமக்கு பயங்கிறத காமிச்சக்கூடாது, சேஃப்டியாக ஒரு ஓரமாக நின்றுக்கலாம். ஆனால் மை ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிங்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வர அப்படின்னாங்க. இங்கே நிறுத்தி வச்சுட்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கூட இல்லை. இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆறு, இந்த சைட் ஃபுல்லாக காடு. இந்த வீ வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போனாங்க இல்லையா, அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ரைட்லாம் முடிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, நீ கவலையப்படாத கண்ணு, உங்கள் வீட்டுக்காரர் வந்து போட் ஓட்டியே உனக்கு சோறு போட்டுருவாரு அப்படின்னு. சும்மா பட்டையை கலப்புறாரு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு. பட் இவர் வந்து லைட்டாக பயமாக இருந்துச்சு, ஆனால் ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். நல்லா ஓட்டுறீங்கன்னு சொன்னது எல்லா பள்ளும் தெரியுதுப்பா. ஃபைனலாக அவங்களும் அந்த ரைட்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளாலேயும் ஒரு ஸ்டேஷன் மேலே எப்படா வருவாங்கன்னு ஆயிடுச்சு. வந்ததும் நம்மளும் அப்பா சாமின்னு வந்து பரசல் ஏறி நம்மளுடைய டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இது வரைக்குமே மீன் பிடிக்கிறவங்க வந்து வந்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு டைம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம்லாம் போயிடுச்சு, நமக்கு வந்து பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்கல. கடைசியில் நம்மளும் கரையை வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் என்ன, நம்ம மீன் மட்டும் கொண்டு வரல, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு தாத்தா சூப்பராக பிடிப்பாங்களாம், அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி மீன் இல்லாமல் வீட்டுக்கு போக போகிறதில்ல, நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கேயுமே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பரசலை வந்து பத்திரமா கரை சேர்த்திட்டு போயிடலாம். ஏன்னா இவங்க நல்லா புதுசு மாதிரி க்ளீனாக வச்சுருக்குறாங்க. நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரியே கொண்டுட்டு போய் விட்டுட்டு கிளம்பிடலாம். இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணுமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். படப்படப்படன்னு கழட்டி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பரசல் நின்றுச்சு, ஆனால் மீன் பிடிக்கிறவங்க வந்து யாருமே இல்லை. நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஈகாக்கா கூட இல்லை. வீ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அமைதியாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே முடியாது. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி வந்துட்டோம். ஏன்னா இவங்களோட பரசல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் காலையிலேருந்து பாயிண்ட் பாயிண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் மீன் எப்போ பிடிப்போம் அப்படின்னு தான் தெரியல. ஏதோ ராக்கெட்டை தூக்கிட்டு போகிற ரேஞ்சில் தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கரெக்டாக நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மண்புழுவும் தூண்டிலும் வச்சு நிறைய மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய மீனாக பிடிச்சிருந்தாங்க. நாங்களும் ஓசியில் தூண்டில் கொடுங்க, நாங்கள் போயிட்டு வந்து தந்துடுறோம் அப்படின்னோம். அவங்களும் வந்து பாரபட்சமே பார்க்காம இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதுவும் புழுவோட சேர்த்தி. இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம கேன்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலி மீட் அவர் மீன் பிடிக்கிற அண்ணா கடைசியாக வந்துட்டார் அவருமே. ஏன்னா அவங்க காலையிலேயே பிடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வருவான்னு சொன்னாங்க. அவரும் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ்லாம் பண்ணார். இப்போ மீன் விழுகிறது கஷ்டம்தான், இருந்தாலும் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலே வைக்க முடியல, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கணுமோ அப்படி இருந்தது. சரி நம்மளே மேலேறி உட்காந்து சொல்லி தள்ளுறேன் அப்படின்னாங்க. அது முக்கியம் இல்லை, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். இவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி படகுல ஏறி உட்காந்து என்னை சுற்றுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து படகுல வருவாங்களாம் பரசலில், அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு ஸ்பெஷலாக சுற்றி விடுவாங்களாம். அந்த மாதிரி சுற்றி விட்டாங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ள வந்து 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சாட்ருக்கு. இந்த பரசல் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் நமக்கு பயமும் இல்லை. அதெல்லாம் நம்ம சேஃப்டி கேன்லாம் வச்சுருக்குறோம்.
கடைசியில் நாமளும் பாயிண்ட் பாயிண்ட்டாக சுற்றி இப்போ மீன் பிடிக்கிற வேலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது பாருங்களேன், வலை வந்து 1 கிலோ வலை அப்படின்னாங்க. இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ வலை அப்படின்னா 100 மீட்டர் வரைக்கும் ஆற்றுல போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது மீன் பிடிக்கிறதுலையுமே. நம்ம வெளியிலேருந்து மீன் வாங்கி சாப்பிட்றதோட சரி, ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஆற்று மீன் வந்து அதிகமாக கிடைக்கும் கடல் மீன் விட. ஸோ ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரெகுலராக இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீனை வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. வலை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பாருங்களேன், கறந்து விட்டுக்கிட்டே வந்தாங்க. இந்த டைமில் வந்து நம்ம மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு துடுப்பில் தான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தோம். ஏன்னா இந்த டைம் மோட்டார் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறனால யூஸ் பண்ண முடியல. நம்ம வந்து மீன் வலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மோட்டார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் சாமி, அது சாமர்த்தியில் இவரை பார்த்தீங்களா, எங்கே செல்லும் பாதை அப்படிங்கிற மாதிரியே ஃபீல்டில் போயிட்டுருக்கிறாரு. ஆனால் நான் கூட பார்த்து பார்த்து தண்ணிக்கு வலிக்கு போகுது அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு வாங்கி போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து அதை நம்மளால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க துடுப்பு போடுறதுக்கெலாம். ஆனால் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது நமக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கறந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த தெர்மாகோல் பாருங்க, அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்க வலை வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு. நானும் ஒரு கட்டத்துல வாங்கி போட்டு பார்த்தங்க, 1 இன்ச் கூட போடல, சுத்தி விட்டுட்டேன் நல்லா. நல்ல வேலை அவர் என்ன மைண்ட் வைஸ்ல திட்டிருந்தாலும் திட்டிருப்பாரு. அப்புறம் ஃபைனலா வந்து வாங்கி திருப்பி விட்டுட்டாங்க. என்னால 1 இன்ச் கூட போட்டு நெகுத்தவே முடியல. ஏன்னா நமக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அது அந்த அளவுக்கு நமக்கு செட்டும் ஆகல. அதுக்கு மேல நமக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது. அவ்வளவுதான், வலைய போட்டுட்டு இந்த சைடு ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம ஒரு இடத்துல போய் நின்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி நம்ம போக போகிறோம் கொஞ்சம் தூரமாக. போகிற வழியில் பாருங்களேன் நிறைய வாத்துமே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஆற்றுலேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். எனக்கு இதில் என்ன வேலின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்புழு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போடுறது தான். அதுவும் ட்ரை பண்ணி வெளியில் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நம்ம மோட்டாரில் போகிறதுக்குங்க துடுப்பில் போகிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருந்தது. இப்போ நம்ம துடுப்பில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து போகிறோம் அப்படின்னா மோட்டாரில் வந்து 3 நிமிஷத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் லாங்காக போகிறவங்களுக்கு செக்கிங்லாம் போவாங்களாம் ஆற்றுல, அவங்களுக்குலாம் வந்து மோட்டார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அங்கேருந்து அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்குமே வந்தோம். அங்கே தூரமாக தெரியுது பாருங்களேன், அது வந்து ஃபஸ்ட்டு மோட்டார் ரூமாக இருந்து தான், இப்போ ஃபுல்லாகவே தண்ணி மூழ்கிருச்சு. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதை சுற்றி வரலாம் அப்படின்னாங்க. அப்படியே வியூமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த குட்டி பில்டிங்கை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாச்சு. ஆனால் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறதும் நல்லா இருந்தது. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி நின்ன மாதிரி தான் இருந்தது. பட் ஆளும் இருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஆனால் இவங்க ரொம்ப வருஷமாக இருக்கனால ரொம்ப சேஃப்டி அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப தைரியம் கொடுத்தனால தான் நான் அந்த இடத்துல நின்னேன். பட் அங்கே நின்று அப்படியே வியூ பார்க்க பயங்கர சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னையாவது கரையோரத்தில் தான் நிற்க வச்சாங்க. இப்போ மை கணவர் வந்து பார்த்திங்கன்னா நடுவாத்தில் நின்றுட்டு இருக்காரு. பட் அவருக்குலாம் பெருசாக பயமே இல்லை, ஏன்னா ஆழமும் அந்த இடத்துல இல்லை அந்தளவுக்கு. நம்மளும் ஆற்ற பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சுற்ற முடியுமோ அப்படி 4 ரவுண்டு இப்படி 4 ரவுண்டு சுற்றி சுற்றி வந்தாச்சு. கடைசியில் ஊற்றுன பெட்ரோலை தீத்துட்டோம்.
அதாவது எக்ஸ்ட்ரா பாட்டிலுமே எடுத்து வந்திருந்தோம், ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரிட்டன் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் மீன் எடுத்துகிட்டு போகிற பிளான் வலையில் வந்து எப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அப்படியே நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, வருவாங்கன்னு அவங்க வந்து மீன் வந்து வலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே அவங்களையும் போய் மோட்டாரில் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அந்த வலை பார்த்தீங்கன்னா தெர்மோகால் காமிச்சல் இல்லையா ஓரத்தில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து முன்னாடியே போட்டாங்க, அதனால் நிறையா மீன் வந்துக்கிட்டே இருந்தது. இதெல்லாமே ஜிலேபி மீன் அப்படின்னாங்க. நாங்கள் கரெக்டாக போகும்போது அப்படியே வலையில் மீன் லைனாக மாட்டிக்கிட்டு வந்தது. இப்போ போய் நாம் போட்ட வலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படியே எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ எந்தளவுக்கு மீன் மாட்டியிருக்கோ அப்படின்னு தெரியல. இங்கே அப்படியே இந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த துடுப்பை தள்ளிக்கிட்டே போகிறாங்க, அவர் வந்து அப்படியே மீன் வலையில் வந்து எடுத்துக்கிட்டே வராங்க. மீன் பிடிக்கிறதுலையுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வலை போட்டோம் அப்படின்னாலும் லக்கு இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா சில டைமில் நிறைய மீன் விழுகும் எதிர்பார்க்காமையே, சில டைமில் ரொம்ப கம்மியாக விழும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து நிறைய மீன் ஜிலேபி மீன் தான் பார்த்தோம், அது வளர்த்துறதுக்கு வந்து ஒரு 5 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க வந்து நிறைய பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போட்ட வலையில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருக்கோம் ரிட்டனு. இன்னைக்கு நமக்கு நிஜமாகவே பார்த்திங்கன்னா ஆற்றில் ஒரு நாள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கிட்டேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது மீன் பிடிக்கிறதுமே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. பட் அவங்களாம் ரெகுலராக பண்ணுறாங்க அப்படிங்கிறனால பெருசாக தெரிஞ்சுக்கிறதில்ல. ஃபைனலி நம்மளுடைய வலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாமளும் எடுக்கிறோம் கறந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு மீன் கூட மாட்டல, ஏன்னா ஆப்வியஸாகவே ஒரு மணி நேரம்லாம் போட்டால் பெருசாக மாட்டாது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டோம். நாங்களும் ரொம்ப அவ்வளோ 100 மீட்டருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் வருமா வருமானு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜிலேபி மீன் மட்டும்தான் மாட்டுச்சு. அட்லீஸ்ட் நம்ம போட்டதுக்கு ஒரு மீனாவது மாட்டுச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். பட் ஒரு 4-5 மீன் மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே மீன் தான் மாட்டியிருக்கு. அந்த வலை பாருங்களேன் எப்படி அழகாக கறந்து விட்டுக்கிட்டே வராங்கன்னு. நம்மளுடைய ஹீரோ மீன் வந்துருச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய வலை போட்டு நமக்கு ஒரே மீன் ஓரளவுக்கு பெரிய மீனாகவே கிடச்சிது. ஸோ பெரிய மீனாக ஒரு மீடியம் சைஸ் மீன் கிடச்சிது. இதை வச்சு நம்ம நிஜமாகவே ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி மேலே போய் அவங்ககிட்டயே வந்து மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பட் மீன் வலை வந்து எப்படி போடுறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நிஜமாகவே சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம யூ டர்ன் போட்டு பார்த்திங்கன்னா திரும்பி அவங்கள போய் பிடிச்சாச்சு. அவங்க பாருங்களேன் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்ச லக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒத்த மீன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த ஆத்து மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கெலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, பட் நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போய் வச்சோம் அப்படின்னா. இவரை பார்த்திங்களா, போட் ஓட்டி ஓட்டி டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்பதற்கே அப்பாவி போல் தெரியும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. உள்ள வந்து கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு, ஓரமாக நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து போட் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம போட்லேயே ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயமே சுத்தமாக போயிடுச்சு. எப்படா நம்ம ஆற்ற விட்டு வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. ஏன்னா எதுவுமே ஒரு அளவு தான், ஏதோ ஜாலியாக நம்ம ரைடு போகிறதுக்கும் இவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நிறையா விஷயங்கள் ஆற்றுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது. என் கையிலையும் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் கரை சேர்க்கணும் அப்படின்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. நானும் சுற்றி வரேன், கரையில் போய் சேர்ந்த மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்தாச்சு. ஆனால் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் ஓட்டணும் அப்படின்னாவே கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு வந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம ஓட்டி முடிச்சுட்டு கரையை வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி நிஜமாகவே நாள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. ஏன்னா புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் நம்மளுமே தூண்டுலாம் போட்டு மீன் பிடிச்சோம். ஏன்னா அது ஓசியில் வாங்கினதே நம்ம அட்லீஸ்ட் ஒரு மீனாவது பிடிச்சிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து நம்ம பொட்டி பொறிக்கலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட
அவ்வளோதாங்க, நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பவும் உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.